சந்திப்பு. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியானது தமிழீழ விளையாட்டுத்துறை சார்ந்த சந்திப்பாக அமைகின்றது. எதிர்வருகின்ற ஜூன் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை கொனிஃபா நடத்துகின்ற அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கான உலகக்கிண்ண போட்டி நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் தமிழீழ அணியும் பங்கெடுக்கின்றது. அந்த வேளை தமிழீழ அணி நோர்வேக்கு பயிற்சிகளை மேற்கொள்வதற்காக வருகின்ற 27ஆம் தேதி ஒஸ்லோ வந்து 3ஆம் தேதி வரை இங்கே பயிற்சிகளை எடுத்து தொடர்ந்து அவர்கள் இந்த உலகக்கிண்ண போட்டியிலே பங்கெடுக்க இருக்கின்றார்கள். இதுபான விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் நோர்வே தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் விளையாட்டுத்துறை பொறுப்பாளர் நாதன் அவர்களை இணைத்திருக்கிறோம். அவரோடு பேசிக்கொள்ளலாம். வணக்கம் அனுப்புகிறேன் நாதன் அவர்களே. வணக்கம். வணக்கம் தமிழர்களே. ஆமாம், இந்த கொனிஃபா உலக கிண்ணம் என்றால் என்ன? இந்த கொனிஃபா விளையாட்டு உலக கிண்ணம், மகளிர் உலக கிண்ணம் என்பது நாடற்றவர்களுக்கான ஒரு உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டி. இந்த வருடம் இந்த விளையாட்டு நோர்வேயில் பூடு என்ற இடத்தில் நடைபெறுகின்றது. நினைக்கின்றேன் கடந்த காலங்களில் ஆண்களுக்காக நடைபெற்றது, இப்போது முதல் முறையாக பெண்களுக்காக நடைபெறுகின்றது. இதிலே தமிழீழ அணி பங்கெடுக்கின்றது. இந்த தமிழீழ அணியில் எங்கிருந்து எமது பெண் வீராங்கனைகள் பங்கெடுக்கின்றார்கள், எந்தெந்த நாடுகளிலிருந்து பங்கெடுக்கின்றார்கள்? உண்மையிலே எங்களுடைய தமிழீழ பெண்கள் அணி இந்த விளையாட்டு உதைபந்தாட்ட சுற்றுக்கிண்ணத்திலே விளையாடுகின்றது என்பது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம். மிகவும் சிரமத்துக்கு கஷ்டப்பட்டு அல்ல தலைவருடைய கனவை நினைவாக்குவதற்காக இந்த எண்ணம் உருப்பட்டு நீண்டகால முயற்சிக்க பிறகு இன்று அந்த இது உருப்பெற்றிருக்கின்றது. இதுக்கு முதலும் இந்த விளையாட்டு நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இந்த வருடமும் இந்த விளையாட்டு நடக்க ஐரோப்பா கனடா போன்ற அனைத்து புலம்பெயர்ந்த நாடுகளிலும் இருந்து தேர்வு செய்யப்பட்ட வீராங்கனைகள் இந்த விளையாட்டிலே பங்கு கொள்வார்கள். அதாவது உண்மையிலே தமிழ் மக்களுடைய இன அழிப்பு சார்ந்த விடயங்களையும் தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களையும் வரலாறுகளையும் விளையாட்டுத்துறை கூடாக கடத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு இலட்சியத்தோடு இந்த விளையாட்டுத்துறை ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது பல இடங்களிலே எமது அணிகள் தொடர்ச்சியாக விளையாடி தங்களுடைய ஆளுமைகளை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் இந்த போட்டியும் நிச்சயமாக சுறுசுறுப்பாக சுவாரஸ்யமாக நடைபெறும் என்று நம்புகின்றோம். இந்த போட்டி நடைபெறுவது என்பது நாங்கள் வெறுமனே பேசிவிட்டு போகலாம், ஆனால் இதற்குரிய நிறைய சவால்கள் இருக்கின்றது. இந்த சவால்களை எல்லாம் தமிழக விளையாட்டுத்துறை எவ்வாறு கையாள்கின்றது? உண்மையிலே நிறைய சவால்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த பெண்கள் உதைபந்தாட்ட அணி இந்த வருடம் நோர்வேயிலே நடந்த ஆண்களுக்கான உதைபந்தாட்டில் அதுவும் ஒரு அங்கமாக நடைபெற்றது. உண்மையிலே பெற்றோர்கள் மெய்சிலிருக்கத்தக்க வகையில் அந்த விளையாட்டுகள் அந்த எங்களுடைய பெண் பிள்ளைகள் இவ்வளவு தூரம் திறமசாலிகளாக இருக்கிறார்களா என்ற எல்லோரையும் ஒரு கேள்வி கேட்கக்கூடியதாக வைத்து மிகவும் பாராட்டு பெற்ற அந்த விளையாட்டு எல்லோருடைய பார்வையிலும் அவர்களுடைய கருத்துகளிலும் வெளிப்பட்ட ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய இருந்தது. இதை நாங்கள் நடத்துவதற்கு ஆண்கள் அல்ல எங்களுடைய இளையோர்கள் போல் அன்றாது எமது கலாச்சாரம் எங்கள் வாழ்வியல்கள் சம்பந்தப்பட்டு பெண்களை உண்மையிலேயே நாங்கள் மிகவும் பாதுகாப்பாக அந்த இந்த சகல விடயங்களையும் கையாள வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே அவர்கள் இங்கே வருகின்ற பொழுது இந்த மாதம் மே மாதம் 27ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் ஓஸ்லோவிலே அவர்கள் பயிற்சிகளை செய்ய இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 23லேருந்து 25 பேர் அதிலே பங்கு பெற்றுகிறார்கள். ஆகவே இந்த அவர்களுக்கான அந்த பராமரிப்பு அவர்களுக்கு தேள்வியை பூர்த்தி செய்கிறது என்பது மிகவும் ஒரு எங்களுக்கு ஒரு சவாலான விடயமாக இருக்கின்றது.
ஆனால் மனோ, நீங்கள் கூறியது போன்று இன்று எங்களுக்கு தமிழீழம் என்ற ஒரு சொல்லுடன் ஒரு பிரச்சார பீரங்கியாக, அதே நேரம் எங்களுடைய மக்களின் விளையாட்டு திறன்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு தளமாக கூட இருக்கிறது. ஆகவே எங்களுடைய பெற்றோர், எங்களுடைய சமூகம், எங்களுடைய மக்கள் அனைவருக்கும் ஒரு முக்கிய கடமை இருக்கின்றது என்று நான் இதிலேயே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இவர்களை பாதுகாக்கிறது, இவர்களை உற்சாகப்படுத்துகிறது, இவர்களுக்கு உதவிகள் செய்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு எங்களிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த விடயமாக எங்கள் உரிமையோடு உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது, உங்களால் முடிந்த சிறு சிறு உதவிகளை, நிதி பங்களிப்பை செய்வீர்களாக இருந்தால் நாங்கள் இந்த எங்களுடைய இலக்கை, எங்களுடைய தமிழக தேசத்தின் இலக்கை, எண்ணத்தை நாங்கள் மிகவும் இலவாக வெற்றி அமைய இதை கொண்டு நகர்த்தலாம் நினைக்கிறோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளின், எங்களுடைய பெண் பிள்ளைகளின், அல்ல எங்களுடைய தமிழீழ உதைபந்தாட்டத்தின் வளர்ச்சிக்கு உங்களான ஒத்துழைப்பை வேண்டியிருக்கின்றோம். உண்மையிலே அது மிக முக்கியமான விடயம். அதாவது 25 போட்டியாளர்கள் இதில் பங்கெடுக்கின்றார்கள் என்று சொன்னால், அனைவருக்கும் உரிய விமானச்சீட்டு அந்த செலவானாலும் சரி, அவர்கள் இங்கு வந்து தங்குகின்ற செலவானாலும் சரி, அவர்களுக்கான உணவு வழங்குகின்ற செலவானாலும் சரி, ஒரு பெரும் செலவு இருக்கின்றது. இவற்றையெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டுமானால் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய உதவிகள் இருக்கின்ற போது அதை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இந்த அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கான இந்த உலகக்கிண்ண போட்டி என்பது வெறுமனே விளையாட்டோடு மட்டும் சுருங்கிவிடப் போவதில்லை. இது கூடாக எங்களுடைய வரலாறு கடத்தப்படுகின்றது, எங்களுடைய அடையாளங்கள் கடத்தப்படுகின்றது, நாங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு சொல்லப்படுகின்றது. தமிழீழ தேசிய தலைவர் எவ்வாறு தமிழீழ விளையாட்டுத்துறையை ஆரம்பித்து அனைத்து நாடுகளோடும் அவர்கள் விளையாடுவதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்திருந்தாரோ, அதுபோன்று அதன் தொடர்ச்சியாக இங்குள்ள கட்டமைப்புகள் இந்த விளையாட்டுத்துறையை ஆரம்பித்து தொடர்ச்சியாக இப்படியான போட்டிகளிலே பங்கெடுத்து வருகின்றார்கள். கடந்த காலங்களிலே ஆண்கள் சிறப்பாக இந்த உலக கிண்ணங்களில் விளையாடி தமிழகத்துக்கான பெருமையை தேடி தந்திருக்கின்றார்கள். அதுபோன்று இப்போது முதல் தரமாக எங்களுடைய தமிழீழ பெண்கள் அணி உலக கிண்ணத்திலே பங்கெடுக்கின்றது. ஆகவே அவர்களை ஊக்குவிப்பதோடு அவர்களுக்கான ஒத்தாசைகளையும் உதவிகளையும் வழங்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கும் இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு, நிறைவாக இது சார்ந்து நீங்கள் தமிழ் மக்களிடம் மீண்டும் வலியுறுத்த வேண்டிய அல்லது அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விடயங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லிக்கொண்டு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம். இதே நேரத்தில் உண்மையிலே நாங்கள் உங்களிடம் உதவி கேட்பதோடு நன்றியையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். எங்களுக்கு இப்படியான தேள்வைகள் வருகின்ற போது நிறைய பேர் முன்வந்து இந்த நிதி பங்களிப்பை எங்களுக்கு செய்திருந்தீர்கள். அதே போன்று இன்றும் எங்களுடைய விளையாட்டு குழு பொறுப்பாளர் இங்குள்ள விளையாட்டு கழகங்களுடன் தொடர்பு கொண்டதுக்கு அமைய ஒரு சில கழகங்கள் எங்களுக்கு உதவி செய்வதாக உறுதி கூறியிருக்கிறார்கள். அதே போன்று சில பொதுமக்களும் எங்களுக்கு நிதி தருவதாக கூறியிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு மேலும் இன்னும் பல பேர் இந்த விடயத்தில் நீங்கள் மனம் வந்து உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு, இந்த நீங்கள் உதவி செய்கின்ற பணத்தொகை சிறு தொகையாக இருந்தால் கூட உங்களால் முடிந்த, இது பெரிய தொகையில்லை, ஒவ்வொரு தரம் நான் நினைக்கிறேன் ஹோஸ்டலோ வாழ் மக்களில் குறிப்பிட்ட ஒரு சிலர் குறைஞ்ச 200-500 குரோன் தந்தால் கூட எங்களுக்கு அந்த நாங்கள் இந்த விஷயத்தை இலகுவாக கடந்து செல்ல முடியும். ஆகவே அதுக்கான நம்பர் உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன். விப்ஸ் பண்ணலாம் நீங்கள். 79 79 79 என்ற நம்பருக்கு நீங்கள் விப்ஸ் பண்ணி எங்களுக்கு இந்த பங்களிப்பை செய்வீர்களாக இருந்தால் உண்மையிலே எங்களுடைய தேசிய தலைவரின் எண்ணம் நிறைவேறுவதற்கு நீங்களும் இந்த விடயத்தில் ஒத்துழைப்பதாக ஒரு மனமகிழ்ச்சி அடையலாம் என்று கூறிக்கொள்கின்றேன். நிறைவாக இன்னொரு விடயத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். இந்த நோர்வேயிலிருந்து 3 பெண் பிள்ளைகள் பங்கு பெற்றுகிறார்கள் இந்த தமிழீழ பெண்கள் உதைபந்தாட்ட அணியில். ராகவி பார்த்திபன் கேர்ம பெர்கனில் இருந்தும்,
மாதினி கபில் அருமச்சந்திரலிங்கம் ஓஸ்லோவிலே இருந்தும், ஆசா புஷ்பராஜ் ஓஸ்லோவிலே இருந்தும் பங்கு பெற்றுகிறார்கள். அது மட்டுமல்ல, அனைத்து நாடற்ற பல நாடுகள் பங்கு பெற்றுகின்ற அந்த மைதானத்தில், பெரு மைதானத்தில், பெரு விழாவில் எங்களுடைய தமிழீழ தேசிய கொடியும் பறக்கின்ற பொழுது, தமிழீழம் என்ற சொல் ஒலிவாங்கியில் ஓங்க ஒலிக்கின்ற பெரு விழாவில் நாங்களும் அந்த நிகழ்வில் பங்கு கொள்கிறோம் என்ற ஆத்ம திருப்தியுடன் இன்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமாம் உறவுகளே, 2008 எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவர் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எளியவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்கள்தான் இந்த போராட்டத்தை கையெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். நிச்சயமாக அதனொரு வடிவமாகத்தான் இந்த விளையாட்டுத் துறையை எங்களுடைய இளையவர்கள் கையில் எடுத்து அதற்கூடாக எங்களுடைய வரலாறுகளையும் அடையாளங்களையும் எங்களுக்கான உரிமைக்கான குரல்களையும் அந்த விளையாட்டுத்துறை கூடாக சொல்லுவதோடு தங்களுடைய திறமைகளையும் வெளிப்படுத்தி எங்களுடைய தமிழீழத்துக்கு பெருமை சேர்க்கின்ற இந்த விளையாட்டு வீரர்களுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஒத்தாசை செய்வதோடு அவர்களை ஊக்கப்படுத்தி இந்த விளையாட்டுத் துறையில் தொடர்ந்தும் அவர்கள் சாதனைகள் படைக்க நாங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒருமித்து ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்திப்பு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இவரையும் இணைந்து கொண்டு கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்ட தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் விளையாட்டுத்துறை பொறுப்பாளர் நாதன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் உறவுகளே. சந்திப்பு.